வணக்கம் வணக்கம் அருண்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட்டோட டேட் வந்து கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது அப்படிங்கிறதுதான். ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து 6 அக்டோபர் 2024 அப்படின்னு சொல்லிட்டாங்க, 6 அக்டோபர் 2024. ஸோ இந்த ஸ்டார்டிங் டேட் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா, நிறைய குழப்பங்கள், என்னப்பா பிக்பாஸ் வரப்போ இல்லையே, ப்ரமோவே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறாங்க, விஜய் சேதுபதியே வந்து ஆங்கராக இருக்க போகிறதில்ல, ஹோஸ்டாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஓடிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து அந்த டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத, ப்ரமோவே இல்லை இதில் வந்து 6 அக்டோபர் முதல் மாலை 6 மணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட டேட்டை ரிவீல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அப்படிங்கிறத. நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன் அதை பற்றி. ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பிக்பாஸ்ங்கிறது வந்து என்ன, ஒரு சோசியல் என்டர்டெயின்மெண்ட்டு இல்லைங்க, அது வந்து ஒரு கேம் ஷோ இல்லை, இல்லை அது வந்து ஒரு என்ன, இது என்னது ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை ஒரு கான்ட்ரவர்ஷாக வருஷ வருஷம் பேசிட்டே இருக்கோம். பட் இட்ஸ் பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் ஷோவான்னா கேட்டால் இல்லை, இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் கம் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, சம்பாட் அது வந்து என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக இருந்தாலுமே உண்மையான மனநிலையில கண்டஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் அது ரியாலிட்டி ஷோ அப்படின்றத கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கடந்த வாரம், கடந்த வருஷம் வந்து கமல்ஹாசன் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். அந்த ரெட் கார்டு பிரதீப்பு கொடுத்ததன் மூலமாக, அதுக்கப்புறம் நிறைய அந்த மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண விதம், இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருந்தது. அது நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. கமல்ஹாசனை எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் அவரை வந்து நம்ம நிறைய தூற்றி பேச வேண்டியதா போச்சு. அதனால அவருக்கு அவருக்கு நிறைய கோபங்கள் போன வருஷம் இருந்து அது பெருசா கண்டுக்கல. இனிமேல் பிரதீப் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்க வேண்டிய கட்டாயம்லாம் கூட இருந்துச்சு. ஏன்னா பிரதீப் திரும்ப வரப்போறார் பிக் பாஸ்ங்கலாம், பிக் பாஸ் டீமே வந்து பிரதீப் வந்து இன்வைட் பண்ணாங்க அப்படிலாம் ஒரு செய்தி வந்த போது, இல்ல இல்ல அப்படி கூப்பிட்டா நான் இருக்க மாட்டேன் இங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வேற மாதிரி பெரிய லெவல்ல பிரச்சனைகள் ஆச்சுங்க. அதனாலதான் வந்து கமல் வெளியில் போனார் அப்படின்னா, இல்ல அவருக்கு எனக்கு 4 படம் கம்மிட்டா இருக்கு, என்னால வந்து தொடர்ந்து பிக் பாஸுக்கு டைம் கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் வந்து ஒரு அந்த 1 ஹவர் ஷோவாவது பார்த்துட்டு தான் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும், பட் அது எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் தற்காலிகமாக விலகுகிறேன் தான் கடிதம் கொடுத்துருக்காரு. ஒருவேளை இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமா, இல்லை வந்து அடுத்த வருஷம் வருவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை 8 அவருக்கு ராசி இல்லாத நம்பரான்னு தெரியல. பட் விஜய் சேதுபதி அவரும் ரொம்ப கேஷுவலா கூலா வந்து ப்ரமோ நடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ப்ரமோ வந்து ஒரு ஒரே நாளில் வந்து அந்த 4-5 மெத்தட் ஆஃப் அந்த இதை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கோட் சூட் போடும்போது, சார் சூப்பராக செட் ஆகிட்டீங்க சார் அப்படின்னு சொல்றது, அப்புறம் காரில் போகும்போது சார் கார் வளம் போனால் பார்த்தாது ஊர் வளம் போங்க அப்படின்னு சொன்னது, அதுக்கு அடுத்து வந்து ஒரு பார்க்கில் விஜய் சேதுபதி தப்பு பண்ணுறவங்களாம் ஓட விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது, அதுக்கப்புறம் காய்கறி கடையில் போயிட்டு காய்கறியில் ஏதாவது அழுகிருந்தா பார்த்துடலாம், ஆனால் நீங்கள் வந்து இது ஆட்களை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெக்கார்டு கொடுக்கணும்னு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது, அது வந்து கமல்ஹாசனை இது சொல்லி மறைமுகமாக தாக்குற மாதிரி இருந்தது அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பஸ்ல 12B பஸ்ஸில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் நின்று இருப்பாங்க, உட்காந்துருப்பாரு, இல்லை உட்காருங்கம்மா அப்படின்ட்டு எழுந்து நிற்பாரு. அப்போ ஒரு நண்பர் சொல்லுவார், எங்க 12B கருணையெல்லாம் ஓகே, ஆனால் BB இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அந்த இது மாடுலேஷன் போச்சு. சலூன்ல ஒருத்தர் உட்காந்துருப்பார் மேக்கப் போடுற இடத்துல, அப்ப என்னப்பா உனக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்கும்போது, இல்லைண்ணா கண்டென்ட் அப்படின்னா, அதாவது பொய் சொல்றது அளவில்லாம சொல்லுவாங்க, வாரம் பூரா சூப்பரா சண்டை போடுவாங்க, ஆனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நல்ல மாதிரி உட்காந்துருப்பாங்க, அவங்களெல்லாம் கண்டுக்கங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்படி எல்லாத்தையும் கண்டுகிட்டு தான் ஒரு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லி இந்த ப்ரொமோ வந்ததுங்க. ப்ரொமோவில் வேற எதுவுமே கிடையாதுங்க, ஷூட்டிங் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. புதுசாக ஏதாவது ப்ரமோ வருமானம் வராது, வீட்டை பற்றி ரிவீல் பண்ணுவாங்களான்னு பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, 6ஆம் தேதி அக்டோபர் மாதம் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிற டேட் அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். நம்ம தான் முதல்ல சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். சரி, பிக் பாஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க, ஏன் என்ன நடக்குது, இவர் விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறாரு. ஸோ மக்களோடு மக்களாக இருந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா மக்களால் தான், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா மக்கள் சொன்னது அவர் ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த வருடம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் அது மாறுச்சு. அவரு கூட அடிக்கடி சொல்லுவாரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்ட்டு, ஆனா அதை விட மோசமான கிரிட்டிசிசம் ஆயிடுச்சு அப்படிங்கறதான் போன வருஷம். ஆனால் விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறாருன்னா,
மக்களோட மக்களா இருக்கணும். இப்ப ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, ரிவ்யூவர்ஸ கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துங்க, பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ள போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ண போறாங்க. நாளைக்கு மறுநாள் ஏதோ ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்க போறதா கூட சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதுல என்ன பேச போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது. பட் விஜய் சேதுபதிக்கு நம்ம சொல்வது எல்லாம் என்ன அப்படின்னா, டே வார வாரம் ஒரு இது முடிஞ்ச உடனே மண்டே டு ஃப்ரைடே நடக்கிற சம்பவங்களை கண்டிப்பா யூடியூப் ஆகட்டும், நம்ம ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல எது தவறு எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஹோஸ்டோட வேலை. நீங்க என்னதான் வந்து எல்லா ஷோவையும் பார்த்துட்டு எல்லா ஒன்னொரு ஷோவையும் பார்த்துட்டு லைவையும் பார்த்துட்டு இருந்தாலும் மக்களுடைய பார்வை அதுல என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணாலே நீங்க ஒரு சூப்பரான ஒரு ஹோஸ்டா மாறிடலாம் அப்படிங்கறதான். ஸோ அந்த சீக்ரெட் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்கு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் இப்போ இந்த ரிவ்யூ மீட்டிங் காரணமே விஜய் சேதுபதி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது அந்த மாதிரி தான் அவர் தோணுது. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களோட மக்களா இருக்கணும்னு ஆசைப்படுற விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்டா வரும்போது நடந்து கொள்கிற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பா மாறுபடும் நினைக்கிறேன். கமல் அளவுக்கு மோசமா இருக்க மாட்டாரு, அவர் வந்து எல்லாரையும் அரவணைத்து போற ஒரு விஷயம். மக்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி மக்களோட பார்வை என்னவாக இருக்கிறது அதை வந்து நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் பேசுகிற வார்த்தைகள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு தோணுது. ஸோ அதனால விஜய் சேதுபதி நம்ம வந்து நிறைய எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா ப்ரொமோ வந்து இனிமேலாம் புதுசாலாம் வராதுங்க, இருக்கிற ப்ரொமோவை தான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா 15 நாள் தான் இருக்கு, டேட்டா ரிவீல் பண்ணிட்டாங்க இல்லையா, அநேகமா நான் நாளைக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் இன்னைக்கும் நேற்று போட ஆரம்பிச்சாங்க, 6 அக்டோபர் அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டஸ்டன்ஸ் எவ்வளோ பேர் வராங்க, புது புது பேர்லாம் வருது, பார்த்திபன் வராரு, இவர் வராரு, அவர் வராருன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்க. நம்ம விடிவி கணேஷ் கூட வராருன்னு கூட சில ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபார்ம்டு லிஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. செந்தில் நடிகர் செந்தில் கூட ஆடிஷன் அட்டன் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆடிஷன் லிஸ்டே நான் என்ன போடல, இன்னைக்கு போட்டுடலான் இருக்கேன். ஸோ இப்படி பல சம்பவங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனால் கண்டஸ்டன்ஸுக்குள்ள இருக்கிற லிஸ்ட் வந்து இன்னும் பெருசா வரலன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் சும்மா நம்ம எல்லாருமே ஃபைனல் கண்டஸ்டன்ட் போட்டுட்டு இருக்கோம். பட் யார் பெருசா இன்னும் வரல. நம்ம ஒரு பேர் என்ன, வினோத் பாலாவா, வினோத் பாபு, அன்ஷிதா, ஏகப்பட்ட பேரோட பேர் வந்துட்டு இருக்கு. பட் அதுல இன்னும் நிறைய வரணும், கண்டிப்பா வரும். எனக்கு தெரிஞ்சு இது மேலே ஆடிஷன் லிஸ்ட்ல இன்னொரு 10 பேர் என்கிட்ட இருக்காரு, நடிகர் செந்தில் பேர்லாம் கூட இருக்கு, நான் தனியாக அது போடுறேன் வீடியோ. ஸோ கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னா மற்ற விஷயங்கள் கொஞ்சம் அடங்கிடும்னு நினைக்கிறேன். ஸோ டேட் அறிவிச்சிட்டாங்க இவங்க விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டார் டீம். எதனால அறிவிச்சாங்க அப்படின்னா, இதனால் ஒரு குழப்பமா போயிட்டு இருக்கு, நம்ம ப்ரொமோ வரல ப்ரொமோ வரலாம் புறம்பிட்டு இருக்கோம், ப்ரொமோவே கிடையாதுப்பா இவ்வளோதான்பா ப்ரொமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா புதுசாக வேற எதுவும் ப்ரொமோ இல்லை விஜய் டிவி கையில், அதனால வேற எதுவும் ப்ரொமோ இல்லை. இந்த ப்ரொமோவே திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீடை பத்தின ரிவீல் பண்றதெல்லாம் வந்து நம்ம அக்டோபர் 6ஆம் தேதி தான் தெரிந்து கொள்ள முடியும். லான்ச்சுக்கு அநேகமா நான் போற ஐடியால இருக்கேன், பட் கூப்பிடுவாங்களான்னு தெரியாது. பட் லிட்டில் டிவி பார்க்கலாம். எனிவே தேங்க்யூ கைஸ், மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி மக்களே, ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும்